ஹாய் ஹாய், உங்களோட பேர் அபிஷான். அபிஷான், சரி, இன்னைக்கு உங்களோட பர்த்டேந்து உங்களுக்காக கிஃப்ட்டுகள் எல்லாம் வந்திருக்கு, சரியா? எத்தனாவது பர்த்டே? 23. 23, சரி. இந்த 23வது பர்த்டேக்கு யார் அனுப்பியிருக்காங்க? அதான் தெரியல. அதான் தெரியல, யாராக இருக்கலாம் பெரும்பாலும். எங்கேருந்து வந்திருக்குன்னு சொன்னீங்க? ஒரு நாள்லேருந்து அனுப்பியிருந்தாங்கன்னா யாராக இருக்கலாம்? ஒரு ஒன்பது நாள்லேருந்தும் வந்திருக்கலாம். வெளிநாட்டுலேருந்து வரல. வெளிநாட்டுலேருந்தா யார் அனுப்புவாங்க? வெளிநாட்டுலேருந்தா அப்பா அனுப்பி வேறு. அவர் இது வெளிநாட்டுலேருந்து வரல. ஓகே, அப்பாட பேர் அகிலா. அங்கே இருக்கேன், ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. வெளிநாட்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க? வேறு அப்பா, சித்தப்பா இருக்காங்க. சரி, சித்தப்பாட பேர் அம்மலை. ஓகே, வேறு 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 இல்லை. சரி, உங்களுக்காக அந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே சொல்லி உங்களுக்காக கேக் வந்துருக்குது. சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக என்ன கிஃப்ட்டு வந்திருக்குது என்னென்னு சொல்லி பார்ப்போம். சரி, வீட்டில் என்ன வந்திருக்கலாம்? ஓப்பன் பண்ணக்கூடாது. என்ன இருக்கு? ஷர்ட் இருக்கு. ஷர்ட் அது வேறு ஏதாவது வந்துருக்கு? ஷர்ட் தான். ஷர்ட் தான். சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக ஜெஸ்ஸி வந்திருக்குது. சரி, உங்களுக்காக லாஸ்ட்டாக வந்து கிஃப்டில் யாருன்னு சொல்லி சின்னதாக ஏதாவது குழு கிடைக்கலாம். அதுக்கு முதல் யாராக இருக்கும்? பெரும்பாலும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்கடா? அனுப்ப மாட்டாங்க. அனுப்ப மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன பேர் தான் அனுப்பியிருப்பாங்க. அப்படியா? ஒரு அம்மாவும் அனுப்பியிருக்கலாம். இல்லை, அம்மா இல்லை, செஞ்சிருக்க மாட்டாங்க. வேறு யாராவது? வேறு ஒருத்தருமே இல்லையா? சரி, நீங்கள் பெரும்பாலும் வேறு யாரை எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்ல போகிறேன். நான் குழு வந்துருக்காங்க, சரியா? வேறு யாராவது குழு தான் சொல்கிறேன். குழு யாரு தான்? ஆ, சரி. இப்போ நீங்கள் சொன்ன பேருக்குள்ள இருந்தாலும் வந்திருக்கேன்டா யாராவது. சரி, உங்களுக்காக அந்த கடைசி. சரி, லவ் பண்ணுங்க பாப்பா. சரி, என்னென்ன வந்திருக்கு? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துருக்குது. சரி, உங்களுக்காக இதெல்லாம் யார் செஞ்சுருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னோட அப்பா இல்லா, சரியா? அதுதான் இதை உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்க. அப்பாட்டேருந்து வர முடியாது பார்த்தீங்களா? அப்பா தான் உங்களாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரி, எதிர்பார்க்காம நடந்தது தானே. நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அப்பா? என்ன, நான் நினைக்க இல்லை. நேரத்தில் என்ன அப்பா சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் தான் சொல்லுங்கள். ஓகே, எதிர்பார்க்க நேரத்தில் உங்களோட அப்பா அனுப்பியிருக்கேன். உங்களோட அப்பா சார்பாகவும் பவுனியை சப்ரேட் சார்பாகவும் இனிய பிறந்தவங்க பார்த்துக்கேன்.